புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நடக்க முடியுமா என்று கீழே கால்களை பார்த்து நிற்பதை விடுத்து பிடிக்க முடியுமா என்று மேலே விண்மீன்களை பிடிக்க பழகிக்கொள். அப்பொழுதுதான் வாழ்க்கை சுவாரஸ்யமாயிருக்கும், அதில் சாதிக்கவும் முடியும். அதற்குரிய வழியை உங்களுக்காகவே வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு வாஸ்து வல்லுநர் திரு சிவகாமி எம் அன்பழகன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4-5-9-6-9-5. வணக்கம் நேரில் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க நிம்மதியுடன். எங்கே தேடுவேன், நீங்க சொன்ன அந்த நிம்மதியை எங்கே தேடுவேன்னு பலரும் இன்னைக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க சார். நிம்மதியான வாழ்க்கை நாங்க எல்லாருமே வாழணும்னா அதற்கு ஒரு வழிமுறை சொல்லுங்க சார். நம்ம இந்த விலங்கு பார்க்கலாம், பறவைகள் பார்க்கலாம். எந்த பறவையும் தன்னோட குஞ்சுகளுக்கோ அல்லது எந்த விலங்கும் அதோட குட்டிகளுக்கோ ஒரு குறிப்பிட்ட கால அளவுகளுக்கு அப்புறம் உணவை கொடுக்கறது இல்லை. அதுவா தேடிக்கிறதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றுக் கொடுத்துருது. ஸோ இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு குழந்தைகளை சின்னதுலேருந்தே நாம் கட்டப்பட்ட கஷ்டங்கள்லாம் அவங்க படக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு வழி வழியாக தொடர்ந்து எல்லா இடத்துலையும் கைட் பண்ணுறோம். ஏதாவது ஒரு இடத்துல அவங்க வந்து தவறு பண்ணும்போது அவங்களால அது தாங்கிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை கொடுத்துருது. அதனால் அவங்க வந்து விபரீதமான முடிவுகளை எடுத்துடுறாங்க. அப்போ என்ன பண்ணணும், ஒரு மனிதன் தன்னோட குழந்தைகளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொல்லுவாங்க ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் வாங்கி தர அப்பனை விட மீன் பிடிக்க கற்றுத்தர அப்பவன் தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன காரணம், நாளுக்கு அவனுக்கு பசிக்குது அப்படின்னு வந்தால் அதை எப்படி அந்த உணவை தேடிக்கிறதுங்கிறத வந்து கற்றுக் கொடுக்க தகப்பன், கற்றுக் கொடுக்குற மாதிரியான தகப்பன் தான் நமக்கு இருக்கணும். இப்போ இருக்கிற தகப்பன்கள் நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் என்றைக்குமே நிம்மதிங்கிறது உங்கள் குடும்பத்தில் இருக்கும். அற்புதமா சொன்னீங்க சார். குழந்தை கீழே விடாம கையை பிடிச்சுக்கிறத விட்டுட்டு விழுந்தா எப்படி எழுந்து நடக்கணும்னு சொல்லி கொடுக்கணும்னு சொன்னீங்க. தொடர்ந்து பேசும் நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க, உங்க பெயர் என்ன? என் பெயர் மதுரை வீரன் மேடம். மதுரை வீரன் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சொல்லிட்டு கேளுங்க. ஐயா வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஒரு 8 வருஷமா வீடு கட்டி அப்படியே கிடக்குதுங்க சார். சரிங்க சார். அது வந்து ஒரு முயற்சியும் பண்ணாலும் எதுவும் ஆக மாட்டேங்குதுங்க. சரிங்க. மன பிரச்சனையா இருக்கா? தெளிவான வாஸ்து தெரிஞ்ச ஒருத்தர் கூப்பிடுங்க. சின்ன கரெக்ஷன் தான். நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆறு இருக்கு அல்லது பெரிய வந்து அணை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதகுகள் ரொம்ப சின்னதா தான் இருக்கும். அதை சின்னதாக ஓப்பன் பண்ணாங்கன்னா எல்லா தண்ணியும் வெளியே ஓடிடும். அதே போல தான் இங்கே சின்ன பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும், அதை யார் உங்களால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது நிச்சயமாக. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அதை ஒரு தெளிவான வாஸ்து தெரிஞ்சவங்களை கூப்பிட்டீங்கன்னா அது என்னங்கிற சொல்லிடுவாங்க. அதுலேருந்து நீங்கள் வெளியே வரலாம், சிறப்பாக அந்த வீட்டை கட்டி முடிக்க முடியும். அழைப்பிற்கு நன்றி சார். எனக்கு ஒரு சந்தேகம் சார், வீடு சரியில்லைன்னா வாஸ்து கன்சல்டன்ட்டை கூப்பிடணும்னு சொல்கிறீங்க. வர வாஸ்து கன்சல்டன்ட் வந்து ரொம்ப சரியான ஆள் தான், எங்களுக்கு சரியான தீர்வு கொடுப்பார் அப்படிங்கிறத நாங்கள் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட டீம் அப்படிங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கு, நூற்றுக்கணக்கானவங்க நம்ம கூட இருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து அணைச்சிங்களாலும் சரி உங்களுக்கு அந்த இடத்துல சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய டீமாக பெரிய நெட்ஒர்க்காக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்கள் என்ன தாராளமாக எங்களை கூப்பிட்டு அழைச்சி நீங்கள் பார்க்கலாம். பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? தேன்மொழி பேசுறேன் மேடம். தேன்மொழி அம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து தேன்மொழி பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. அம்மா வணக்கம். சரி வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார் எங்க வீடு வந்து வடக்கு பார்த்து இருக்குங்க சார். சரிங்க. வாசல் ரோடு வந்து கிழக்கு பார்த்துலங்க. சரிங்க. இப்ப வீட்டுல வந்து வீடு கட்டி ஒரு 10 வருஷம் ஆச்சுங்க. சரிங்கம்மா. இப்ப பையன் வந்து படிச்சு முடிச்சிருக்கானுங்க, இன்னும் வேலை கிடைக்கலங்க. 3 வருஷம் ஆச்சு வேலை தேடிட்டு இருக்கோம். சரிங்கம்மா. இப்ப வீட்டுக்கு பக்கத்துல நீங்க சொன்ன மாதிரி தென்கிழக்கு மூலையில வீட்டுக்கு வெளியே ஒரு தென்னை மரம் இருக்குங்க. 2 தென்னை மரம் இருக்கு. சரிங்கம்மா. அது
தப்புங்களா என்னன்னு தெரியல. நான் வந்த புதுல வச்சிட்டேன். இந்த ப்ரோக்ராம் எவ்வளவு நாளா பாக்குறீங்கம்மா? நிறைய நாளா பாக்குறேன் சார். சரிங்கம்மா, கிழக்குல ஜனல் இருக்காமா உங்களுக்கு? என்னங்க சார், கிழக்குல ஜனல் இருக்கா? உங்களோட கேள்விகளை நீங்க கேக்கும் போது சுத்தி வளைச்சு நீங்க சொல்றீங்கம்மா, ரொம்ப சிம்பிளானது. பையன் படிச்சா வேலை கிடைக்கணும் அவ்வளவுங்கிறது இல்லாம நீங்க வீடு கட்டணுது, கிழக்கு வாசல், அதுக்கு கிழக்குல வந்து இது வந்து இருக்கு, ரோடு இருக்கு, வடக்கு வாசல், இந்த அளவுக்கு நீங்க போறீங்க இல்லையா? இந்த அளவுக்கு டீடைல்டா போறது காரணம் வந்து கிழக்கு தெளிவா இல்லம்மா. உங்க வீட்டுல கிழக்கு தெளிவா வச்சீங்கன்னா உங்க மகன் தெளிவா இருப்பாரு. தெளிவா இருக்கிற ஒருத்தர் தான் வேலை கொடுக்க இந்த சமுதாயம் ரெடியா இருக்குமா. அதை பண்ணுங்கம்மா, நல்லா இருக்கும். அழைப்பிற்கு நன்றி, வணக்கம். நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, காஞ்சிபுரத்துல இருந்து ஜெயா பேசுறேங்க. ஜெயாமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம். எங்க வீட்டுல எப்ப பாரு உடம்பு சரியில்லாதவே இருக்குது. அதனால யாருக்கும் உடம்பு சரியில்லை, உங்க கனவு இருக்கா? எனக்கு தான். உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை? ஆமாங்க சார். சரிங்கம்மா, உடம்புல எதனா ஒண்ணு மாத்தி மாத்தி வருதுங்க சார். என்ன மாதிரியான பிரச்சனை வருதுமா உங்களுக்கு? வாயில புண்ணு, வயிற்றுல புண்ணு, இதே மாதிரி. சரிங்கம்மா. பசங்களுக்கும் எதனா ஒண்ணு உடம்பு சரியில்லாத மாத்தி மாத்தி வருது சார். உங்க வீட்டோட தென்கிழக்கு பகுதியில் என்னமா இருக்கு? கிழக்கு பகுதியில் என்னமா இருக்கு? தென்கிழக்கு சமையல் கட்டு இருக்கு சார். சரிங்கம்மா, சமையல் கட்டுக்கு வெளியில? வெளியில வந்து செடி தான் வச்சிருக்கேன், கத்தாழ செடி வச்சிருக்கேன் சார். சரிங்கம்மா, ஜன்னல் இருக்காமா சமையல் பண்ற இடத்துல? சமையல் பண்ற இடத்துல ஜன்னல் இருக்கு சார். திறந்து வைப்பீங்களாம்மா? தென்கிழக்கு பிரச்சனைமா, அந்த தென்கிழக்கையும் வடமேற்கையும் சேர்த்து சரி பண்ணும் போது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாம நல்ல வாழ்க்கை வாழ்வீங்கம்மா. சார், வீட்டுடைய அடித்தளம் பேஸ் அப்படிங்கறது நம்ம வாங்குற மனை தான் இல்லைங்களா? அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையே அமையும். நீங்க நிறைய தடவை ப்ரோக்ராம்ல சொல்லிருக்கீங்க சார். இப்ப மனையை நாங்க வாங்கும் போது இந்த மனை எங்களை வந்து சிறப்பாக வாழ விடுமா அப்படிங்கறத நாங்க எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? அதாவது ஒரு மனையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மனை வந்து எப்படிப்பட்ட மனை அப்படிங்கிறத நம்ம முதல்ல நம்ம வந்து பார்க்கணும். அதாவது அது கிழக்கு திசையாக இருக்கலாம், மேற்கு, வடக்கு, தெற்கு, எந்த பக்கம் வேணாலும் இருக்கலாம். அந்த மனையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கன்சல்டண்ட்டை நீங்கள் பார்க்குறதான் பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கலாம், அதோட பேஸ் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா மனை. அந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான பாடியாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே கட்டுற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இருக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தகடு கூட இருக்கலாம், அதெல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க, கண்ணாடிலாம் இருக்கும். ஆனால் அந்த காரை அல்லது அந்த பஸ்ஸை ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறது அந்த பேஸ் தான். அந்த பேஸ் தான் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்குற மனை. அப்போது அந்த பேஸ் வந்து அதை வந்து அவங்க வந்து பிளாஸ்டிக்கில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பில்ட் பண்ணாங்கன்னு வச்சிங்களேன், அது ஸ்ட்ராங்காக இருக்காது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாகவும் செயல்படாது, சீக்கிரமாக பிரச்சனைகளை கொடுத்துரும். அதே போல தான் ஒரு மனைங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் அல்லது ஸ்ட்ராங், முதுகெலும்பு, என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போது தேர்ந்தெடுக்கிற மனை வந்து 50% வாஸ்து வந்து பொருந்தும். அதுக்கு அடுத்தது தான் அதில் கட்டுற வீடு 50% பொருந்தும். அப்போது நம்ம தேர்ந்தெடுக்கிற மனைக்கு பக்கத்தில் நீர்நிலைகள் இருக்குது அப்படின்னா அந்த நீர்நிலைகள் எங்கே இருக்கலாம்? வடகிழக்கு பகுதியில் இருக்கலாம், வடக்கு சார்ந்து இருக்கலாம், கிழக்கு சார்ந்து இருக்கலாம், வேறு இடத்துல இருக்கக்கூடாது. இதுபோல் ஒவ்வொரு அமைப்பும் எப்படி இருக்குங்கிறத வந்து தெளிவாக பார்த்துட்டு வாங்கணும். அதே போல் குத்தல் இருக்கிற பிளாட்டு, அந்த குத்தல் வந்து பார்த்திங்கன்னா அதில் 8 குத்தல் வரும், அதில் 4 நல்லது 4 கெட்டது, அது என்ன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுட்டு நம்ம வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லையா, குத்தல் பிளாட்டே வாங்காமல் விடுறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நான் குணசேகரன் பேசுறேன் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க குணசேகரன் சார்? குடியாத்தம் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார் கேளுங்க சார். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். குடியாத்தில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். நம்ம வீடு மனம் வந்து தெற்கு பார்த்து மனம் மேடம் சார். சரிங்க. அதுல வீடு கட்டலான்ட்டு. ஓகே, அது வாஸ்து எப்படின்ட்டு கேட்கலான்ட்டு. சொல்லுங்க சார். தெற்கு பார்த்து வந்து 20 அடி இருக்கு அகலம். ஓகே, சோ அது வந்து நீங்க தெற்கு பார்த்து பார்த்து கட்டலான்ட்டு ஒரு ஐடியா. எந்த திசை பார்த்து கட்டுறீங்க? கிழக்கு, கிழக்கு பார்த்து கட்டலான்ட்டு. தெரு வந்து, தெரு வந்து தெற்கு இருக்கு சார். அதுல நம்ம கிழக்கு நோக்கி வாசல்ல வைக்கலான்ட்டு. தாராளமா கட்டலாம் சார், ரொம்ப நல்ல விஷயம். அதாவது நீங்க கிழக்கு, கிழக்கு வாசல் வச்சு கட்டும் போது உங்களுக்கு வடக்கும் கிழக்கும் பாத்தீங்கன்னா காலியில நிறைய இருக்கும். ரொம்ப நல்ல விஷயம் ஆக்சுவலா. நல்லா வந்து ஒரு கன்சல்டன்ட பாத்துட்டு பிளஸ் பிளான் வந்து பக்காவை வாங்கிட்டு கட்டுங்க சார். அது உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கும் சார்.
அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? மேடம், நாங்க பாண்டிச்சேரியில இருந்து ஹேமா பேசுறேன். ஹேமாமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம், சொல்லுங்க அம்மா. அம்மா உங்க கேள்வி கேளுங்க. எனக்கு ஏஜ் வந்து 36 ஆகுது. சரிங்கம்மா. மிதுன ராசி புனர்பூசம், மேரேஜ் இன்னும் ஆகல. சரிங்கம்மா. அதான் மேரேஜ் எப்போ ஆகும் என்னன்னு கேட்கலான்ட்டு கால் பண்ணேன். நல்லதும்மா, எப்போ ஆகணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்கம்மா? சரியா வீடு அமையாதுக்கு அல்லது திருமணம் சரியா நடக்காதுக்கு என்ன காரணம்னா, முதல்ல நம்ம தான். என்னைக்கு நடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுங்கம்மா, தேதியை முடிவு பண்ணுங்க, அந்த தேதியில் நிச்சயமா நடக்குமா. அதே போல கணவர் எது போல வரணும், எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கறதும் இது பண்ணுங்கம்மா, கற்பனை பண்ணுங்கம்மா, நிச்சயமா உங்களுக்கு நடக்கும். நீங்க ஒரே ஒரு தடவை மட்டும் ரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு வாங்கம்மா, அது புதன்கிழமையில இருக்க மாதிரி போயிட்டு வாங்க. ஒரு 2 மணி நேரம் அந்த கோயிலில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க, நல்ல கணவர் நிச்சயமா அமைவாங்கம்மா. அழைப்பிற்கு நன்றி. சார், முக்கோண வடிவில் ஒரு மனை இருக்கு சார், அந்த முக்கோணத்துல கூர்மையா இருக்கக்கூடிய பகுதியை வந்து நாங்க அப்படியே தடுத்து அதை ஒரு கார்டனா மாத்திடுறோம். நம்மளுடைய நிலத்தை வந்து சதுரமா ஆக்கி அதுல வீடு கட்டிக்கிறோம், அப்போ வாழ்க்கை எப்படி இருக்கும்? நிச்சயமா கட்டலாம், தாராளமா கட்டிக்கலாம். ஸோ முக்கோணமா இருக்கிற இடத்துல நீங்க வந்து சதுரம் செவ்வகம் அமைச்சிக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் காலி இடம் வேஸ்டா போகும். அதாவது பாத்தீங்கன்னா 2000 சதுரடி இருக்கு அப்படின்னா 1000 சதுரடி அவ்வளவு கூட காலியா போகலாம், வேஸ்டா போகலாம். பட் அதை வேஸ்ட் நினைக்காம இந்த 1000 சதுரடிக்குள்ள 400 சதுரடி வீட்டை கட்டுங்க, மீதி இருக்க 1000 சதுரடியும் உங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு நினைங்க. அதுக்கு போறதுக்கு சரியான வழி, அதாவது பாத்தீங்கன்னா பாசிட்டிவா என்ட்ரன்ஸ் வரணும் வர்ற மாதிரி நீங்க அமைச்சிட்டு உள்ள தோட்டம் மாதிரி பண்ணலாம். அது இன்கேஸ் வந்து அந்த இடம் வந்து தெற்கோ மேற்கோ இருந்ததுன்னா மரங்களை வந்து பயனுள்ள மரங்களை வளர்த்தலாம். அந்த மாதிரிலாம் வளர்த்தும் போது வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும். சரிங்க சார், இப்போ நம்ம தோட்டம் போடுறோம், ஆனா நம்மளுடைய பிளாட் முக்கோணம்ங்கிறது முக்கோணம் தானே, நம்ம காம்பவுண்ட் வால் வந்து தோட்டத்தையும் தாண்டி தான் போடுவோம் இல்லைங்களா, அப்போ அதனுடைய பாதிப்பு வராது. அப்படிதான் போடக்கூடாது. அதாவது வீடு நான் என்ன சொல்லிட்டேன், அந்த 2000 சதுரடி இல்ல 1000 சதுரடி கழிச்சிடுறீங்க, மீதி இருக்க 1000 சதுரடி காம்பவுண்ட் போட்டு அதுக்குள்ளதான் 400 சதுரடியில இருந்து வீடு கட்டுங்கன்ற, மீதி இருக்கிறத வந்து வெளியில தனியா விட்டுடுங்க, அந்த காம்பவுண்ட்ல இருந்து பாசிட்டிவ் என்ட்ரன்ஸ் வச்சு அந்த இடத்துக்கு போறதை வச்சுக்கோங்க. அதுதான் நான் சொல்லிருக்கேன். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, நான் ருத்ராஜபுரத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்கம்மா. சார், நாங்க தெற்கு பார்த்து வீடு கட்டணும் சார். சரிங்கம்மா. வீடு ஈசான்யம் மூலம் கட்டாயிருக்கு சார். சரிங்கம்மா. பணம் வருங்கிறது வந்தாலும் வட்டிக்கே வாங்குற மாதிரி இருக்கு சார். சரிங்கம்மா. அதாவதுமா இப்ப ஈசான்யம் மூலம் கட்டணும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுமா? என்ன பண்ணலாமா? தெரிஞ்சு போச்சுமா, அதை எடுத்து நீங்களா சரி பண்ண முடியாதுமா, அதை நீங்க பாத்துங்க. ஏன்னா நீங்க இந்த இடத்துல கைய வச்சீங்கன்னா இன்னொரு இடம் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கலாம். நான் அதனாலதான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் எப்படி வந்து குடும்பத்துக்கு ஒரு டாக்டர் வேணுமோ அதே போல ஒரு நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாஸ்து நிபுணர் வச்சுங்கம்மா, அவங்கள கன்சல்ட் பண்ணுங்கம்மா. ஒன்ஸ் அவங்க பாத்துட்டாங்கன்னா உங்க வீட்டோட அமைப்பு எல்லாம் அவங்களுக்கு தெளிவா தெரியுமா. நீங்க எப்ப கால் பண்ணி கேட்டாலும் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறத தெளிவா சொல்லுவாங்கம்மா. அதனாலதான் நாங்க ஒவ்வொரு ப்ரோக்ராம்லயும் இதை நான் சொல்லிட்டு இருக்கம்மா. அப்படி பண்ணுங்கம்மா, நல்ல வாழ்க்கை வள வாழ்த்துக்கள். சார், இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ப்ராக்டிக்கலாக யோசிச்சோன்னாக்க, நாங்கள் எப்போ பாரு உங்களை மாதிரி ஒரு வாஸ்து வல்லுநர்கிட்ட வந்து வந்து நிற்கவே நின்றுட்டே இருக்க முடியாது இல்லைங்களா. எங்களுடைய வாழ்க்கையை நாங்களே வாழ கற்றுக்கிட்டோன்னாக்க எங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சுக்க முடியும். அப்புறம் டைரக்ட் குவெஸ்டன் என்னன்னாக்க, வாஸ்து வல்லுநருடைய துணை இல்லாமல் நாங்கள் வாங்குற மனையோ இல்லை வீடோ வாஸ்துப்படி சரியாக இருக்கா அப்படிங்கிறத நாங்களே கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயமா. இந்த ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங்கில் நான் ஒரு கதை சொல்லியிருந்தேன், மீன் வாங்கி தர அப்பனை விட மீன் பிடிக்க கத்து தர அப்பன் தான் மிகச்சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல இப்போ பார்த்துட்டு இருக்க நேயர்கள், தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் ஒரு தெளிவான ஒரு இனிமையான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 28 சேலம்ல வச்சு ரேடிசன் ஹோட்டலில் 4-star ஹோட்டல் அதில் வந்து பண்ண போகிறோம் ஒரு ப்ரோக்ராம். அதில் நீங்கள் வந்து கலந்துக்கும் போது இந்த மனைங்கிறது எப்படி இருக்கும், அந்த மனை எப்படி தேர்ந்தெடுத்துக்கலாம், நீங்களா தேர்ந்தெடுத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங் நீங்கள் எத்தனை மனையை வாங்கினாலும் சரி, உங்களுக்காக வாங்கினாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்காக அண்ணன் தம்பிகளுக்காக வாங்கினாலும் சரி, நீங்களே பார்த்துக்கலாம். அதே போல் அந்த தேர்ந்தெடுத்த மனையில் எந்த மாதிரி வீடு அமைக்கணும்,
அது எந்த திசையில் இருந்தாலும் எந்த மாதிரி வீடு அமைக்கணும், அந்த வீட்டுகளில் எந்த மாதிரி அமைப்புகள் எந்தெந்த இடத்துல என்ன அமைக்கப்படணும், இது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லப்படும். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம். அதே போல் ஒரு பிளான் வந்து எப்படி போடணும் இதையும் சொல்லி கொடுத்துருவோம். இது ஒன் டே ப்ரோக்ராமில் இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்படும். இது 9 மணியிலிருந்து 6 மணி வரலும். அப்போது இந்த விஷயங்கள் எப்படி வந்து அந்த தகப்பன் அந்த அவனோட மகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கத்தரானோ அதே போல் உங்களுக்கு கற்றுக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நாங்கள் கையில் எடுத்திருக்கோம். இந்த நிகழ்வுகளை மேக்சிமம் உங்களால் எவ்வளோ பேர் தெரிஞ்சிக்க முடியுமோ, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறது முக்கியம். அதனால் இது எந்த இடத்துல நடக்குது, எனக்கு தூரமாக இருக்குது, பக்கமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. அதாவது திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் நீங்கள் என்ன பண்ணணும்னா எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுங்கள். லைஃப்பில் ஒன் டைம் கிடைக்க போகிற இந்த சந்தோஷத்தை எடுத்துட்டிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி அந்த மனையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அத்தனை தகுதிகளும் உங்களுக்கு கிடைச்சிடும். அற்புதமா சொன்னீங்க சொல்லிடுவோம். வீடு கட்டுறதும் சிறப்பா இருக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். பட் அத தவறுகள் வருது அப்படின்னா தவறுகளை பத்தி நாங்க இதுல சொல்லி தரவே போறதில்ல. ஏன் தவறு என்ன அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே கட்டின வீட்டை வச்சு தான் நீங்கள் பண்ண முடியும். நான் சொல்லும்போதே தெளிவாக இப்படி தான் வந்து மனையை தேர்ந்தெடுக்கணும், இப்படி தான் கட்டணும்னு சொல்லும்போது உங்களுக்கு டைரக்ஷன் வந்து சிறப்பானது மட்டும் நல்லது மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரும்போது நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு மைண்டில் கொண்டு போய் கட்டினீங்கன்னா உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக அதே மனநிலையில் கட்டும்போது வாங்கும்போது சிறப்பானதாகவே அமையும். வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? உள்ளே போய் ரிப்பேர் பண்ண போலானா முடியவே மாட்டேங்குது, இப்படியே போய் தடங்கள் ஆகிட்டே இருக்குது. பல வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு வாங்கி. ஓகேமா, அதாவதுமா அந்த வீடு வாங்கின வீடு வந்து சரியா இருந்து நீங்க இருக்கிற வீடு இப்போ வந்து தவறா இருந்தாலும் அங்க போக விடாதுமா. ரெண்டாவது, நீங்க இருக்கிற வீடு நல்லா இருந்து இப்போ அந்த வாங்கியிருக்க வீடு தவறா இருக்கும் பட்சத்திலையும் போக விடாது. அப்ப என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஒரு கன்சல்டண்ட கூப்பிடுங்கம்மா, செக் பண்ணுங்க அது நல்லா இருக்கா என்னன்னு பாருங்கம்மா. சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தா அதை மாத்திட்டு அதுக்கப்புறம் போங்கம்மா. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. சரி, இப்போ இந்த மேடம் சொன்ன மாதிரி கேஸ்ல இருக்கிற வீடோ மனையோ இல்ல ஏலத்துல வரக்கூடிய வீடோ மனையோ நாங்க வாங்கலாமா? அதாவது ஏலத்துல ஒரு மனை வருது, ஏலத்துல ஒரு பொருள் வருது அப்படின்னா அதை வாங்குறத தவிர்க்கிறது நல்லது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன மார்க்கெட் ரேட்டோ அதை விட குறைவான ரேட்டுக்கு விற்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த மனநிலையில் அந்த விற்கிறவரோட மனநிலை எப்படி இருக்குன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு மார்க்கெட்டை விட கம்மியாக போகுதுங்கிற மனநிலையில் நம்மகிட்ட திரும்ப கொடுப்பாரு. அந்த இடத்துல உங்களுக்கு பணம் வரும், ஆனால் நிச்சயமா நிம்மதிங்கிறது வராது. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ மேடம். வணக்கம், யார் பேசுறீங்க? பாண்டிச்சேரியில இருந்து வசந்தி பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார், நாங்க வீடு கட்டிதான் இருக்கிறோம், ஆனா வாச காலத்து வெளியில வந்து கிச்சன் ரூம் இருக்கு. என்னம்மா? வாசகால் இருக்குங்களா? வாசகால், வாசகாலுக்கு வெளியில வந்து கிச்சன் ரூம் இருக்கு. வாசகாலுக்கு வெளியில கிச்சன் இருக்கா? ஆமா, அது மாதிரி இருக்கலாமா? அதுக்குதான் ஒரு சந்தேகம். இல்லம்மா, வீட்டுக்குள்ளதாமா கிச்சன் இருக்கணும். கிச்சன் எந்த இடத்துல இருக்குமா? வெளியில தான் சார் இருக்குது. வாசகால் வந்து உள்ளார இருக்குது, வெளியில யாரா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவா இல்லம்மா, ஒண்ணும் தவறு கிடையாது. அதாவது என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கம்மா, உங்களுக்கு விடை கிடைக்கும். அது தென்கிழக்கு பகுதியில வர மாதிரி வச்சுக்கம்மா. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சார், நம்ம மனை பத்தி பேசும்போது கண்டிப்பா தெருக்குத்து பத்தி பேசி ஆகணும் சார். இந்த தெருக்குத்து குறித்த வாசல்ல என்னென்ன விளக்கங்கள் இருக்கு? தெருக்குத்து அப்படின்னு வரும்போது அதாவது நம்ம பார்வையில பாக்குறாங்க, திருப்பார்வை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பார்வை அப்படிங்கறது வந்து நம்ம மேல படும்போது அது நல்ல பார்வையா கெட்ட பார்வையான்னு பாக்கணும். நம்ம சொல்லுவோம் ஆக்சுவலா அந்த பார்வையே சரியில்லையா, அவன் பாக்குற பார்வையே சரியில்லையா, இப்போ பார்வையிலே வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதே போல தான் எப்படி மனிதர்களில் இந்த மாதிரி இருக்கோ அந்த மனையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு
கிழக்கு, வடக்குல கிழக்கு ஒட்டி, கிழக்குல வடக்கு ஒட்டி, இந்த இடத்துல பார்வையோ குத்தலோ வந்தது அப்படின்னா ரொம்ப சிறப்பானது. அதாவது உங்களை வந்து அவர் நல்லா என்ன சொல்லிடுறது, அவர் ஒரு கோடீஸ்வரன், உங்களை பார்த்தோன்னே நீங்களையும் கோடீஸ்வரன் ஆகிடுவார், அந்த மாதிரியான பார்வையை கொடுக்கும். பட் மற்ற இடத்துல பார்க்கும்போது இதை ஒன்றை மட்டும் என்னால் தெளிவாக சொல்ல முடியும், மற்றதை பார்க்கும்போது நீங்கள் தவறு பண்ணிடுவீங்க. அந்த இடத்துக்கு தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அது எந்த மாதிரி தேர்ந்தெடுக்கணுங்கிறத நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அற்புதமா சொன்னீங்க சார், நீங்க வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வாழ்க நிம்மதியுடன்.